இந்த இரண்டு காலகட்டத்துக்கும் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்ததன் காரணமாக அந்த காலகட்டத்தில் கூட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக அந்த மக்களை போல் சந்திக்க முடியவில்லை. இன்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள், இவ்வாறான கூட்டங்களை நாங்கள் 2010 நடத்த முடியாமல் இருந்தது. பல இடங்களிலே பல கொக்கட்டிச்சோலை படுகொலை தினத்தை கூட எங்களால் நடத்த முடியாமல் இருந்தது. நாங்கள் போய் ஒரு மகனை ஒரு ஊரிலே ஒரு கூட்டம் நடத்துகின்ற போது கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவரை எச்சரிக்கின்ற சம்பவம் தான் கடந்த காலம் இருந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதியின் மாற்றத்துக்கு பிற்பாடு இடம்பெறுகின்ற இந்த மூன்றாவது தேர்தல் இப்பொழுதுதான் அந்த மிக முக்கிய தேர்தல் என்கின்ற அந்த உடைக்கு நான் வருகின்றேன். இந்த இரண்டு காலகட்டங்களிலும் இருந்த ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எக்காரணம் கொண்டும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர் சிந்தனையே இருக்கவில்லை. அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை அழிக்க வேண்டும், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்த வேண்டும், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை இந்த வடகிழக்கில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கைகள் தான் இந்த 2004 காலப்பகுதியும் 2010 காலப்பகுதியும் இருந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிற்பாடு இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய ஜனாதிபதியையும் கூட நாங்கள் தான் மாற்றியிருந்தோம். வடகிழக்கு தமிழ் தேசிய மக்கள் வாக்களித்திருந்தோம். மாற்றியதற்கு பிற்பாடு வருகின்ற இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அவர் இந்த ஆட்சியிலே வந்து 168 நாட்களினால் இந்த பாராளுமன்றத்தை கலைத்து இருக்கின்றார். இந்த பாராளுமன்றம் கலைத்ததற்கு பிற்பாடு எதிர்வருகின்ற 17 வருகின்ற அந்த ஆட்சிக்கு பிற்பாடு வடகிழக்கு மக்களுக்கான 65 வருடங்களாக நாங்கள் பட்ட அவலங்கள், நாங்கள் பட்ட துன்பங்கள், நாங்கள் பட்ட வேதனைகளுக்கான ஒரு அரசியல் தீர்வு பெற இருக்கின்றது.